இதேத ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 0 மாட் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி மாட் எக்ஸ் கிரேட்டர் தென் டி அண்ட் ஹென்ஸ் டெடியூஸ் இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டிவ் சைன் ஸ்கொயர் டி பை டி ஸ்கொயர் இன்டு டிடி. இப்போ வி நோ இட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு பிளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் இ போர் ஐஎஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்போ நமக்கு 1/√2π இந்த லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ஏன்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரே மாதிரியா இல்லை. எக்ஸ் வந்து மைனஸ் டி டு பிளஸ் டியாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1, எக்ஸ் கிரேட்டர் தென் டியாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் 0 கொடுத்துருக்கறதுனால இதை 3 இன்டகிரேஷனாக பிரிச்சுக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு பிளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் இ போர் ஐஎஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பிளஸ் இதை மைனஸ் டி, மைனஸ் டி டு பிளஸ் டி எஃப் ஆஃப் எக்ஸ் இ போர் ஐஎஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் டி டு இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் இ போர் ஐஎஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ்னு பிரிச்சுருக்கோம். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் டி தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த சைனை நம்ம பார்க்கக்கூடாது, ஏன்னா மாட் எக்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அது வெளில வர்றப்ப ப்ளஸ்ஸாக தான் வரும், அந்த மேக்னிடியூட் மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். அதனால் எக்ஸ் டி டு இன்ஃபினிட்டிவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் 0. அதனால் இந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் இன்டகிரேஷன் 0 ஆகிடும். 1/√2π மைனஸ் டி டு பிளஸ் டி எஃப் ஆஃப் எக்ஸ் 1 இன்ட்டு இ போர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். 1 இன்ட்டு இ போர் ஐஎஸ்எக்ஸ் இ போர் ஐஎஸ்எக்ஸ். இப்போ இந்த இ போர் ஐஎஸ்எக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம்னா இ போர் ஐஎஸ்எக்ஸ் பை ஐஎஸ். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் டியையும் அப்புறம் லோயர் லிமிட் மைனஸ் டியும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இ போர் ஐடிஎஸ் மைனஸ் இ போர் மைனஸ் ஐடிஎஸ் பை ஐஎஸ். வீணோச் இ போர் ஐ தீட்டா மைனஸ் இ போர் மைனஸ் ஐ தீட்டானா 2i சைன் தீட்டா. அப்போ இது என்ன ஆயிரும், 2i சைன் தீட்டாவுக்கு பதிலாக டிஎஸ் இருக்குது அண்ட் டிஎஸ்னு வந்துடும் பை ஐஎஸ். இந்த 2i ரூட் 2i கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ √2π சைன் டிஎஸ் பை எஸ் இப்போ நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் எஃப் ஆஃப் எஸ். இப்போ நமக்கு இதுக்கு முந்தைய வீடியோவில் போட்ட ப்ராப்ளத்தில் வந்து ஹென்ஸ் எவால்வேட் இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டிவ் சைன் டி பை டின்னு கேட்டதுனால நம்ம என்ன பண்ணோம், இன்வர்ஸ் ஃபார்ம்லாம் பயன்படுத்தினோம். ஆனால் இங்கே சைன் ஸ்கொயர் டி பை டி ஸ்கொயர்னு இருக்குது, இந்த எஃப்ஆஃப்எஸோட ஹோல் ஸ்கொயர் கேட்டிருந்தா எப்பயுமே ஸ்கொயர் தியரம் நம்ம ப்ரீவியஸ் ஃபோரியர் சீரீஸ் ஜெட் டிரான்ஸ்ஃபார்ம் அண்டு செகண்ட் செமஸ்டர் மேத்ஸ்லேயும் பார்த்துருப்போம். என்ன பண்ணியிருப்போம், பார்சல் தியரம் அட்டன் பண்ணுவோம். பார்சல் தியரம் வந்து என்ன ஃபார்ம்லா, இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ். இப்போ நமக்கு இந்த எக்ஸ் வந்து மைனஸ் டி டு ப்ளஸ் டியாக இருந்தால் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இருக்குது. அதனால் இதை இதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு மைனஸ் டி அப்புறம் ப்ளஸ் மைனஸ் டி டு ப்ளஸ் டி ப்ளஸ் டி டு இன்ஃபினிட்டிவ்னு சொல்லி 3 இன்டகிரேஷனாக பிரித்து நமக்கு இந்த மைனஸ் டி டு ப்ளஸ் டிக்கு மட்டும் வேல்யூ இருக்கிறதுனால நான் அதை மட்டும் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். அப்போ மைனஸ் டி டு ப்ளஸ் டியாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு, 1. இது மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு √2π சைன் டிஎஸ் பை எஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ். இந்த 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 1 இன்டகிரேட் பண்ணுறப்ப எக்ஸ்னு வந்துடும் மைனஸ் டி ப்ளஸ் டி. இந்த √2 ஸ்கொயர் பண்ணால் 2 வந்துடும், √π ஸ்கொயர் பண்ணால் பைன்னு வந்துடும். இதை 2 இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டின்னு கொண்டு வந்துட்டோம், சைன் ஸ்கொயர் டிஎஸ் பை எஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ். இப்போது எக்ஸுக்கு பதிலாக டியையும்
அப்புறம் x க்கு பதிலா மைனஸ் d ஐ சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இது 4 பை பை இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி இந்த ds equal to சம் t ஆ இருந்தால் s equal to 1 பை d into t அப்ப ds equal to 1 பை d into dt அப்ப sin square t by 1 by d square into dt into 1 by d dt இந்த d d cancel பண்ணிட்டேன் இந்த d அப்படியே மேலே கொண்டு போயிடுறேன் d plus d is equal to 4 d by pi integral 0 to infinity sin square t by t square into dt இப்போ 2d into the 4d by pi ingrathu equal to ingrathu panna pi by 4d na irum into pi by 4d integral 0 to infinity sin square t by t square into dt that's equal to pi by 2 ipo enna ona and anionus la ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து இருக்கும் f of x equal to 1 if mod x less than or equal to a f of x equal to 0 mod x greater than or equal to a and hence deduce integral 0 to infinity sin t by t into dt and sin square t by t square into dt யாரெல்லாம் சேர்ந்து நம்ம இந்த வீடியோவில் படிச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த கணக்கு போட்டு அப்படியே வந்து அசைன்மெண்ட்டாக இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சிடுங்க நான் அதில் டவுட் இருந்தால் உங்களுக்கு வந்து நேரடியாக கிளியர் பண்ணுறேன் விஸ் யூ ஆல் தி பெஸ்ட்